அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிகற்பம் குறித்தான தன்னுடைய அனுபவங்களை திருவள்ளுவநாயனார் சொல்லி வருகிறார். இன்றைய பதிவிற்கான வள்ளுவரின் கருத்துக்களை பார்க்கலாம். கற்பமுண்டேன்கான் மூலக்குழி கற்பமுண்டேன்கான் சண்ட பிரசண்ட சராசரம் தாண்டி யான் குண்டலி வாசியை கும்பித்து ஸ்தம்பனம் நின்று கண்டதாரை நிர்பந்தமாகவும் முண்டு மூலச்சுழி ஊதி மேல் நோக்கியே கற்பமுண்டேன்கான் மூலப்புழி கற்பமுண்டேன்கான். சண்ட பிரசண்ட சராசரம் தாண்டி ஒருவன் சாதிக்க முடியாத மிகப்பெரிய காரியத்தை சாதித்து விட்டான் என்றால் அவனை சண்ட பிரசண்டன் என்று சொல்லுவார்கள். சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற காரணத்தால் நான் சண்ட பிரசண்டன் என்று என்னை அழைத்துக் கொள்வதிலே எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். குண்டலி வாசியை கும்பித்து ஸ்தம்பனம் நின்று கண்டதாரை நிர்பந்தமாக உண்டு என்கிற வார்த்தைகளை சொல்லுவதால் வாசியை கும்பித்து குண்டலி ஸ்தம்பனம் செய்ததாக குறிப்பிடுகிறார். வாசி என்றால் என்ன என்பதை குறித்து நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே பார்த்திருக்கிற காரணத்தால் சுருக்கமாக சொல்லி நகரலாம். சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொட்டு ஒன்றை ஒன்று தழுவி சுழலும் போது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு வட்ட வடிவமான அமைப்பு என்பது குண்டலி என்றாகிறது. சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்தால் அது ஜீவசக்தியாகிய வாயு என்றாகிறது. ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் வாசி என்று பெயர். வாசி என்று சொன்னால் நீண்ட காற்றும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பும் என்றாகிறது. இதை கண்டதாரை என்று அழைக்கப்படக்கூடிய கண்டம் என்கிற தொண்டையிலே அண்ணாக்கு பாதை வழியாக நிர்பந்தமாக எந்தவிதமான தயக்கத்திற்கும் இடமில்லாமல் நிலை நிறுத்தி மேல் நோக்கி ஏற்றி மூலச்சுழி என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மையத்திலே ஊதி மேல் நோக்கி பார்த்திருந்த காரணத்தால் தனக்கு அமிர்தம் என்பது இறங்கி தேகம் கற்பதேகமாக மாறியது என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். வாசியை கும்பித்து ஸ்தம்பனம் செய்ததாக சொல்லுகிறார். வாசி என்கிற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றுக்கு அபான காற்று என்று பெயர். அதற்கு வாசி என்று பெயர் அல்ல. வாசி என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது, ஜீவசக்தியாகிய வாயுவோடு சம்பந்தப்பட்டது. சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்த போது அங்கே ஏற்பட்ட ஒரு வெப்ப அலை, அந்த வெப்ப அலையே வாசி என்றாகிறது. அதைத்தான் இங்கே மேல் நோக்கி ஊதியதாக குறிப்பிடுகிறார். அதைத்தான் கும்பித்ததாகவும் ஸ்தம்பித்ததாகவும் குறிப்பிடுகிறார். கும்பகம் என்றால் மனம் அசையாமல் நிறுத்துவது என்றாகிறது. ரேசகம் பூரகம் கும்பகம் என்று அழைக்கப்பட்டவையெல்லாம் மனதிலே நடக்கக்கூடிய காரியங்களே அல்லாது மூக்கு வழியாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றை ஏற்றுவது இறக்குவது நிறுத்துவது என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மனதை மேலேற்றுவது, மனதை கீழே இறக்குவது, மனதை தடுத்து நிறுத்துவது, இதற்குத்தான் ரேசகம் பூரகம் கும்பகம் என்று பெயர். ஸ்தம்பனம் என்று சொல்லுவதால் தடுத்து நிறுத்துதல், அசையவிடாமல் தடுத்து நிறுத்துதல் என்று பொருள். மனதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருவள்ளுவநாயனார் நமக்கு சொல்லுகிறார். தந்தை விதி தலை சுற்றி சிமிட்டவும் இந்த விதம் மிகு இரண்டு வினாடிக்கான் அந்த ராசயோகம் ஆண்டு நாளுக்கு நாள் எந்த ஒரு திங்கள் இவ்விதம் ஆண்டையே. ஒவ்வொரு மாதத்திலும் தனக்கு இந்த யோக பயிற்சியின் போது ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏற்பட்டதாக திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். தந்தை விதி தலை சுற்றி சிமிட்டவும். தலை சுற்றுதல் என்றால் சிரத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயுவை சுழற்றி விடுவதை பற்றி குறிக்கிறது. இரண்டு வினாடிகள் இந்த விதம் ராசயோகத்தை நான் அனுபவித்தேன் என்று குறிப்பிடுகிறார். சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்து சுழுமுனை மையத்தை கடக்கும் போது ஒரு பிரகாசம் ஏற்படும். ஒரு மின்னல் கீற்று போன்ற ஒரு பிரகாசம் ஏற்படும். அந்த பிரகாசம் என்பது இரண்டு வினாடிகளுக்கு மாத்திரமே காணும். அதன் பிறகு அது காணாமல் போய்விடும். எப்போதும் அந்த பிரகாசம் இருந்தபடியாகவே இருப்பதில்லை. இப்படியாக செய்யக்கூடிய இந்த பிரகாசத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த பயிற்சிக்குத்தான் ராசயோகம் என்று பெயர். இப்படிப்பட்ட இந்த பிரகாசத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு பயிற்சியின் போதும் இரண்டு இரண்டு வினாடிகளாக இந்த பிரகாசத்தை தினசரியமாக ஒரு மாத அளவிற்கு தான் பார்த்து அனுபவித்ததாக திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். தலை சுற்றி சிமிட்டுதல். சிமிட்டுதல் என்றால் கண்களை மூடி திறப்பதை சிமிட்டுதல் என்று சொல்லுவோம். கை விரல்களை நொடிப்பதையும் சிமிட்டுதல் என்றும் சொல்லுவோம். இப்படியாக தலை சுற்றி சிமிட்டக்கூடிய, அதாவது கண்களை சிமிட்டக்கூடிய அல்லது கை விரலை நொடிக்கக்கூடிய வினாடியிலே இரண்டு வினாடி அளவிற்கு தனக்குள்ளே ஒரு பிரகாசத்தை தான் உணர்ந்ததாக
திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். இதற்கு தந்தை விதி என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். தந்தை விதி என்றால் தந்தையாக இருந்த அகத்தியர் பெருமான் சொல்லிக் கொடுத்த இந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி அந்த விதிப்படி மாறாமல் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த யோக பயிற்சி என்பது சச்சலும் விட்டுப்போய்விடாதபடியாக தொடர்ச்சியாக செய்த காரணத்தால் தனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டதாக திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். வாசி என்றால் பிராணவாயுவும் எழுந்து உடன் வீசி எழுந்து மேல் மூல ஆக்கினையால் பூசிதமாய் அண்டரண்டம் அளாவியும் நாசிதனில் பன்னிரண்டு அங்குலம் பாய்ந்து கற்பமுண்டேன்கான் மூலப்புலி கற்பமுண்டேன்கான். வாசி என்றால் பிராணவாயுவும் எழுந்து உடன் வீசி எழுந்து மேல் மூல ஆக்கினையாய். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நாம் இதுவரையிலும் சொல்லி வந்திருந்த கருத்துக்களை இங்கே திருவள்ளுவநாயனார் அப்படியே பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது. வாசி என்றால் என்ன? பிராணவாயு என்பது மேல் நோக்கி எழும்பி மூலாக்கினை என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மையத்தானத்திலே இணைந்து அது அண்டரண்டமாக அளாவி ஒன்றோடு ஒன்று கலந்து சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து இது சரியாக பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த நிலைக்குத்தான் வாசி என்று பெயர் என்று குறிப்பிடுகிறார். சந்திரகளை சூரியகளையின் சேர்க்கை என்பது ஏற்பட்ட போது அங்கே பிராணன் என்று அழைக்கப்பட்ட சிரத்தின் உள்ளே இருந்து கீழே இறங்கி வந்து உடல் முழுவதும் பரவி கிடந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது அண்டரண்டத்தை அளாவுகிறது. அண்டம் என்பது சிரசு. அண்டரண்டம் என்பது சிரத்தின் உள்ளே எம்பெருமான் ஈசனாகிய ஜீவன் வீற்றிருக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்தை சென்று சேரும்படியாக அன்னத்தின் வழியாக கண்டத்தின் வழியாக அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக ஏறி இறங்கி நடக்கக்கூடிய இந்த வாசி பயிற்சி என்பது சுவாசத்தின் போது நாசி வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அவானன் என்கிற மூச்சுக்காற்றின் வழியாக கவரப்பட்டு களவாடப்பட்டு பன்னிரண்டு அங்குலங்கள் பாய்ந்து வீணாகி கொண்டிருந்தது. அதை தான் தடுத்து நிறுத்திய காரணத்தால் கற்பம் என்பதை உண்ண முடிந்தது என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். ராஜயோகம் தசதிங்கள் வாலாம்பிகை நேசத்துடன் நின்று நிமலரூபமாய் வாசி நிலைத்திட மூலாதாரத்தினில் பாசம் என் மேல் வைத்து பூசிதமாகவும் கற்பமுண்டேன்கான். ராஜயோகம் என்பது எது? யோகங்களுக்கெல்லாம் அரசன். யோகம் என்பது சேர்க்கை. எதை எதோடு சேர்ப்பது? உடலை விட்டு விலகிவிடக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை உடலுக்குள்ளே சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனோடு சேர்க்கக்கூடிய அந்த காரியத்திற்கு சேர்க்கை யோகம் என்று பெயர். இதை எவரும் சொல்லிக் கொடுக்காதபடியாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை தானே பெருக்கி சிரத்தின் உள்ளே ஜீவசக்தியாகிய வாயுவை ஒடுக்கக்கூடிய இந்த பயிற்சிக்கு ராஜயோகம் என்று பெயர். இந்த ராஜயோக பயிற்சியை இடைவிடாது 10 மாத காலத்திற்கு ஒருவன் செய்துவிட்டால் வாலாம்பிகை என்று அழைக்கப்படக்கூடிய மனோன்மணி தாயின் தரிசனமும் அவருடைய ஆசியும் கிடைக்கும். நேசத்துடன் நின்று நிமலரூபமாக பராபர வடிவமாக ஜீவசக்தியாகிய வாயுவை நம்மால் பார்க்க முடியும். வாசி நிலைத்திட வேண்டும் என்றால் மூலாதாரத்தில் பாசம் வைத்து பூசிதமாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். மூலாதாரம் என்று அழைக்கப்படுவது மனம் என்பது சுழுமனை கடந்து சிரத்திற்குள்ளே நுழையக்கூடிய அந்த நிலைக்குத்தான் மூலாதாரம் என்று பெயர். இந்த 6 ஆதாரங்களை பற்றியதான விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஞானபிதா அருளி செய்த சித்தவேதத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பதிவுகளிலே சித்தவேதத்தினுடைய பதிவுகளை கொடுத்திருக்கிறோம். அதில் இந்த 6 ஆதாரங்களை பற்றி சொல்லக்கூடிய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய விளக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கேட்டீர்கள் என்றால் இந்த மூலாதாரம் என்றால் என்ன, அங்கே வாசி நிலைப்பது எப்படி என்பதை பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். பாசம் என் மேல் வைத்து பூசிதமாக கற்பம் உண்டேன் என்று குறிப்பிடுகிறார். பாசம் என் மேல் வைத்தேன், என் உடல் மீது நான் பாசம் வைத்தேன். புறத்திலே இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றுவது என்பது சிவகாருண்யம் அல்ல, தனக்குள்ளே இருக்கக்கூடிய சீவனை காப்பாற்றுவது தான் சிவகாருண்யம். அப்படி பார்க்கும்போது தன்னுடைய சீவனை பக்குவப்படுத்தி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையான சீவகாரண்யம் என்றே சித்தர் பெருமக்கள் முழங்குகிறார்கள். அதுபோல தன்னுடைய உடல் மீது பாசம் வைத்து தன் உடல் மீது சரியான கவனத்தை வைத்து முறையாக இந்த வாசி பயிற்சியை செய்த காரணத்தால் தனக்கு அன்னை பராசக்தியாகிய மனோன்மணி தாயின் தரிசனம் கிடைத்தது என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். உண்டபின் கற்பம் உள்ள விந்து தாரணை கண்டத்தில் ஊதி கலை பிறழாமலும் இன்று மூலத்தின் வினாடிகள் ரெண்டுமே ஒன்றி அசைவாய் நவத்வாரம் ஓடாமலும் கற்பமுண்டேன்கான் மூலப்புலி கற்பமுண்டேன்கான். நவத்வாரம் ஓடாமல் 9 துளைகள் வழியாக மனம் சலித்து விடாதபடியாக எச்சரிக்கையாக பற்றி பிடித்து காப்பாற்றி மூலம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மையத்திலே மனத்தை நிறுத்தும் போது 2 வினாடிகளுக்கு மட்டும் மனம் அங்கே ஒடுங்கி அதன் பிறகு சலித்து விட்டது என்று குறிப்பிடுகிறார்.
விந்துதாரனை கண்டத்திலே ஊதி கலை பிறழாமல் இந்த பயிற்சியை செய்ததாக குறிப்பிடுகிறார். கலை என்று அழைக்கப்படுவது வாசி ஓட்டத்தின் நேரம். நேரமாற்றம் என்பது இருக்கக்கூடாது. ஒரே சீராக நேரக்கட்டுப்பாட்டோடு இந்த வாசியை பழக வேண்டும். ஒரு சுவாசத்திற்கும் மற்றொரு சுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒரு சுவாசம் எந்த அளவிற்கு மேலே ஏறி கீழே இறங்குகிறதோ அதே போன்ற நேரக்கட்டுப்பாடு தவறாத சுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் கண்டத்திலே கலை பிறழாமல் ஊதுவது என்று குறிப்பிடுகிறார். அப்படி இடைவிடாது ஊதக்கூடிய அந்த ஊர்த்தலுக்கு தாரணை என்று பெயர். தாரணை என்றால் நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல தாரை. அந்த தாரை பிறழாமல் இருந்தால் அது தாரணை என்றாகிறது. இடைவிடாது ஒரே சீராக ஒரே கதப்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு தாரணை என்று பெயர். வாசியை சிரத்தின் உள்ளே ஊதுகிற காரணத்தால் இதற்கு வாசி தாரணை என்று பெயர். இதை செய்யும் போது கண்களிலே எந்த விதமான காட்சியும் கண்டுபடக்கூடாது. காதுகள் எதையும் கேட்கக்கூடாது. நாசி எதையும் நுகரக்கூடாது. நாவு எதையும் சுவைத்துவிடக்கூடாது. புலன்கள் வழியாக எந்த விதமான சலனமும் மனத்திற்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. இப்படி ஏற்பட்டு விடாதபடியாக வாசியிலே கவனத்தை செலுத்தி சுழுமனை மையத்திலே நிலைநிறுத்தும் போது 2 வினாடிகளுக்கு மாத்திரம் மனம் என்பது சுழுமனை மையத்திலே ஒடுங்கியது. அப்போது ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. இந்த பிரகாசத்தை அனுபவிப்பதற்காக அதன் மீது எனக்கு ஏற்பட்ட ஆசை காரணமாக திரும்ப திரும்ப நான் இடைவிடாது இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருந்தேன். தொடர்ந்து 10 மாத காலம் இந்த பயிற்சியை செய்தபோது என் சிரத்திற்குள்ளே இருந்த அமிர்தம் இறங்கி வந்தது. அமிர்தத்தை உண்ட காரணத்தால் என்னுடைய தேகம் கற்ப தேகமாக மாறிப்போயிற்று என்று தன்னுடைய அனுபவங்களை இங்கே திருவள்ளுவநாயனார் பதிவு செய்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் ஒருவர்களுடைய அனுபவ வார்த்தைகள் எப்போதுமே நமக்கு ஊன்றுகோலாக இருப்பவை. இதை கவனத்திலே கொண்டு நடை பெறலாமல் நேரக்கட்டுப்பாடு மாறாமல் வாசிப என்று நாமும் வள்ளுவநாயனாரைப் போல வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.